புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன், இது மாளிகை. இதுதான் ஈ சென்டர் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈ சென்டரோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பள வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்களை சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. தமிழ் உறவுகளே, வணக்கம். உலகெங்கும் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தின் திண்டாடலுக்கு காரணமானது ஒரே ஒரு விடயம், கோவிட்-19. கொரோனா வைரஸ் என்பது தோன்றியதில் இருந்து இப்பொழுது வரை உலக நாடுகள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தடுப்பூசிகளும் உலகில் வாழ்கின்ற மக்களுக்கு செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தடுப்பூசியின் பின்னர் கொரோனா வைரஸ் திரிபடைய தொடங்கியிருக்கிறது. இப்பொழுது திரிபு வைரஸினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த வகையிலே ஆஸ்திரேலியா நாடு கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டு மக்களும் வீதிகளுக்கு வந்தார்கள், தங்களுடைய அன்றாட பணிகளை ஆற்ற முற்பட்டார்கள். ஆனால் திடீரென ஆஸ்திரேலியா நாட்டிலே பல்வேறு மாநிலங்கள் இப்பொழுது இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. அங்கே கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் என்பவை மிக கடுமையாக கடைபிடிக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய பத்திரிகையாளர் முருகபூபதி அவர்களோடு நாங்கள் இப்பொழுது தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் முருகபூபதி அவர்களே. வணக்கம். ஆஸ்திரேலியா கோவிட்-19 நிலவரம் என்ன என்பதை இப்பொழுது எடுத்துக் கூறுவீர்களா? எங்களுடைய நிலைமை ஒவ்வொரு நாட்களும் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. எங்களுடைய அயல் மாநிலமான சிட்னி, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு தற்பொழுது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற எண்ணிக்கை 239 பேர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் விக்டோரியா மாநிலத்திலே அந்த எண்ணிக்கை 4 இருக்கின்றது. குயின்ஸ்லாந்து மாநிலத்திலே 9 என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நோதர்ன் டெரிட்டரி என்று சொல்லப்படுகின்ற டார்வின் போன்ற பிரதேசங்களிலே அதன் எண்ணிக்கை 2 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விக்டோரியா மாநிலத்திலே கடந்த வாரங்களிலே ஒரு லாக்டவுன் என்று சொல்லப்படுகின்ற முழு நகரம் மாநிலமும் முடக்கப்பட்டிருந்தது. உறவினர்கள் வீடுகளுக்கு கூட யாரும் செல்ல முடியாது. ஒரு வீட்டுக்கு விசிட்டர்ஸ், அதாவது விருந்தினர்கள் கூட வர முடியாத விதத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு கல்வி வீட்டிலிருந்தே படிக்கின்ற ஒரு கல்வி முறையும் இங்கே இருக்கின்றது. அந்த முறையின் படிக்கு கல்வி ஆரம்பிக்கப்பட்டது. மீண்டும் விக்டோரியா மாநிலம் அந்த முடக்கத்திலிருந்து விடுபட்டாலும் கூட அந்த கட்டுப்பாடுகள் பூரணமாக தளர்த்தப்படவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் திருமணங்கள், கொண்டாட்டங்களில் மக்கள் கூடும் எண்ணிக்கைகளை எல்லாம் மிகவும் குறைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்று எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தளவில், பொதுவாக எல்லா மக்களுக்குமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் திருமண முகூர்த்த நாட்கள். பெரும்பாலான தமிழ் மக்கள் இங்கே அதற்கு தயாராக இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய உறவினருடைய திருமணங்களை நடத்துவதற்கு தயாராக இருந்து அவர்கள் அழைப்புதலாம், அதாவது கட்டுப்பாடு முற்றாக தளர்த்தப்பட்ட கடந்த 2 முன்னர் அழைப்புதலாம் அனுப்பி பலரும் அந்த திருமணத்துக்கு தயாராக இருக்கின்ற சூழ்நிலையிலே மாநிலங்களுக்கு மாநிலங்கள் எல்லைகள் மூடப்பட்டபடியினால் அயல் மாநிலத்தில் இருப்பவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த திருமணங்களை நடத்துவதா விடுவதா என்ற மாதிரியான ஒரு சங்கடம் கூட பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இது கடந்த ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை வந்தாலும் கூட
இந்த ஆண்டு திடீரென கட்டுப்பாட்டில் இருந்த ஆஸ்திரேலியா இவ்வாறு வந்ததற்கு பல காரணங்களை பலர் ஊடகங்கள் தெரிவித்தாலும், முக்கியமாக நடைபெறுகின்ற சில விளையாட்டு திடல்களிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள், அங்கு திரளுகின்ற மக்களினால் தொற்று பரவுகின்ற ஆபத்து இருப்பதாக சொல்கின்றார்கள். எனவே கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் ஒரு மனப்பயத்துடன் மக்கள் வாழ்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தடுப்பூசி செலுத்துகின்ற அந்த பணியும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு பலரும் தடுப்பூசியை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள். அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அஸ்ட்ராசெனிகா என்ற தடுப்பூசியும், 50 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு பைசர் என்ற தடுப்பூசியும் வழங்கப்பட்டு, இப்போ என்னை போன்றவரெல்லாம் 70 வயதை கடந்து வந்து விட்டோம், இவக்கெல்லாம் அந்த அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை பொறுத்தவரை நான் அடுத்த 2வது ஊசியை நான் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறு தடுப்பூசி பெற்றாலும் நாங்கள் அனைவரும் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்கள் நாட்டிலே இலங்கையிலே ஒரு புதிய திட்டம் வரப்போகிறதாக சொல்கிறார்கள். அந்த திட்டம் சில சமயத்தில் ஆஸ்திரேலியாவிலும் வந்துவிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒரு அடையாள அட்டை, தடுப்பூசி செலுத்தி கொண்டதற்கான அத்தாட்சிப்படுத்துகின்ற ஒரு அடையாள அட்டை வழங்குவதற்கு இலங்கையிலே தீர்மானிப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவ்வாறு வருங்காலத்தில் வெளிநாடுகளிலும் எங்கள் ஆஸ்திரேலியா வரக்கூடும். ஏனென்றால் அந்த அட்டையுடன் தான் நாங்கள் நடமாட வேண்டி வருமோ. மாநிலத்துக்கு மாநிலம் புறப்படும் பொழுது விமானங்களில் பயணிக்க வேண்டி வரும், ரயில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட எதிர்காலத்திலே வருமோ என்று யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது தெரிவடைந்திருக்கின்ற இந்த டெல்டா வைரஸுடைய வீரியம் அதிகமாக இருப்பின்படியினால் அடுத்தடுத்த மாதங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக மாநிலத்திலிருந்து மாநிலங்கள் பொருட்கள் வர வேண்டியிருக்கின்றது. அதனை கொண்டு வருகின்ற கனரக வாகனங்களில் வருகின்ற சாரதிகள், அதில் வருகின்ற ஊழியர்கள் ஊடாக வந்துவிடும் என்ற ஒரு மனப்பயமும் பலருக்கும் இருக்கின்றமையினால் சில கட்டுப்பாடுகளுடன் தான் ஆஸ்திரேலியா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுருக்கமாக சொல்லலாம். COVID-19 பாஸ் பற்றி நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் நடமாடுகின்றவர்கள், அதாவது ஐரோப்பிய நாட்டு மக்கள் கோவிட் பாஸ் வைத்திருக்க வேண்டியவர்களாக வந்துவிட்டார்கள். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே பாஸ் சனிதேர் என்பது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. உத்தியோகபூர்வமாக இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் அது அனைவர் கரங்களிலும் இருக்க வேண்டும். கரங்களில் என்று சொல்கின்ற பொழுது அது தாளிலும் வைத்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது கையடக்க தொலைபேசி, அந்த தொலைபேசிக்குள்ளேயே எல்லா விடயங்களும் உள்ளடக்கப்படுகின்றன. இதுபோன்று பிரித்தானியாவிலும் கோவிட் பாஸ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறியது போல உலகில் இனிவரும் காலங்களில் நாங்கள் நடமாட வேண்டுமாக இருந்தால் தடுப்பூசி ஏற்றியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் முழுமையான தடுப்பூசி, 2 கட்ட தடுப்பூசி, இப்பொழுது 3வது கட்ட தடுப்பூசி பற்றியும் பேச்சுக்கள் ஆரம்பித்துவிட்டன. இஸ்ரேல் நாட்டில் அந்த நாட்டினுடைய அதிபரே 3வது தடுப்பூசியை பூஸ்டர் என்று கூறுகின்றார்கள், அது செலுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் தாவப்போகின்றது. கொரோனா தொற்று என்பது எவ்வாறு உலக நாடுகளுக்கு பரவியதோ அதுபோல தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை என்பதும் உலக நாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கப் போகின்றன என்பதை தங்களுடைய தகவல்களும் எமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. இதிலே முக்கியமாக முருக பூபதி அவர்களே, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாடுகளிலும் தமிழ் மக்கள் தமக்கான ஒரு விடயங்களை, இது இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் முடிவு செய்து விடுகின்றார்கள். வைத்தியர்கள் எதுதான் கூறினாலும், தடுப்பூசியை ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினாலும், அவர்கள் இல்லை, இந்த தடுப்பூசியால் இப்படியான பாதிப்புகள் வருமாம், அது யாரோ கூறியது, வைத்தியத்துறை சார்ந்தவர்களோ அல்லது விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்களோ கூறியவையாக அல்ல, வேறு யாரோ காதோடு காதாக கூறிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் தயக்கம் காட்டி வருகின்றார்கள். இந்த நிலை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா தமிழ் மக்களை பொறுத்தவரையில்? அண்மை காலமாக கடந்த பல மாதங்களாக தொலைபேசி தொடர்பாளர்களிலே முதலாவது கேள்வி, எப்படி இருக்கிறீர்கள் என்றுதான் நம்முடைய கேட்பார்கள், ஹவாயு. ஆனால் இன்று ஊசி போட்டு விட்டீர்களா என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கின்றது. அந்த ஊசி போட்டு விட்டீர்களா என்ற சொல் ஒரு பேசு பொருளாகவே எங்கள் தமிழ் சமூகத்திலே வந்துவிட்டது. ஏனென்றால் அது ஒரு கட்டாயம் என்ற படியினால் சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அதாவது சில ஒவ்வாமை, ஏற்கனவே சில உணவுகளிலே சில விடயங்களிலே ஒவ்வாமை இருக்கின்றவர்கள்
விசேடமாக தங்களுடைய குடும்ப மருத்துவரிடம், அதாவது தங்களுடைய குடும்ப மருத்துவரிடத்திலே அதனை கேட்டு, அந்த சொல்லுவார்களே ஃபேமிலி டாக்டர் என்று சொல்லி, அவரிடம் கேட்டு அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் தான் அந்த ஊசிக்காக தாமதிக்கின்றார்கள். சிலர் என்னவென்றால், பொதுவாக இந்த ஊடகங்களின் ஊடாகவும் வாட்ஸ்அப் போன்ற இந்த வலைத்தளங்களின் ஊடாகவும் வருகின்ற செய்திகள், ஏற்கனவே ரெண்டு ஊசியும் பெற்றுக்கொண்டவர்கள் கூட பொசிட்டிவ் என்று நடந்திருக்கிறது, மீண்டும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன், அப்படி என்றால் இந்த ஊசியால் எந்த விதமான பலனும் இல்லையே என்று நினைக்கின்ற அந்த மாதிரி கலந்துரையாடுகின்ற தன்மையை பொதுவாக எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே தடுப்பூசி பெற்றவர்களுக்கு மீண்டும் பாசிட்டிவ் என்று ஏன் வருகின்றது? அப்படி என்றால் நாங்கள் ஏதாவது மாற்று வழியை, அதாவது எங்களுடைய பழைய முன்னோர்களுடைய அந்த வழிகளை பின்பற்றினால் என்ன? ஏனென்றால் அடிக்கடி உங்களுக்கு தெரியும், இந்த வாட்ஸ்அப் போன்ற இந்த இதன் ஊடாக, முகநூல்களின் ஊடாக புதிய புதிய டாக்டர்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறார்கள் சமூகத்திலே. நிறைய பேர் பல்வேறு நாடுகள் இருந்து அதனை செய்யலாம் இதனை செய்யலாம் என்றெல்லாம் ஆலோசனை சொல்கின்ற நிலைமை வந்துவிட்டது. எனவே இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விடயம் என்னென்றால், எங்கள் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று சில பண்பாட்டு கோலங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அதான் சொல்கின்றேனே, அதாவது திருமண நிகழ்வுகள் கூட அவர்கள் கணக்கு திட்டங்கள் வைத்திருப்பார்கள். ஒரு திருமணம் என்றால் உங்களுக்கு தெரியும், எங்கள் தமிழருடைய சமூகத்திலே ஒரு திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி, அப்ப அதற்கான முன்னேற்பாடுகளை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தோடு அவர்களுக்கு இடையிலேயே கூட சில முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள், ஏன் இப்படி செய்தால் என்ன அப்படி செய்தால் என்ற, இது ஒரு பெரிய சிக்கல், இது ஒரு சமூக பிரச்சனையாகவே இது மாறிக்கொண்டிருக்கின்றது. என்றால் சில பெரும்பாலான திருமணங்கள் இந்த நெருக்கடியினால் ஒத்திவைக்கப்படும் பொழுது பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இதை தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அதுக்கான முன்னேற்பாடெல்லாம் செய்துவிட்டு பின்னர் திடீரென அவற்றை நிறுத்தும் பொழுது அந்த வருகின்ற எதிர்வினைகள். அது மட்டுமன்றி இந்த மருத்துவத்துறையை பொறுத்தளவில் டாக்டர்களுக்கும் புத்திமதி சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய மக்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய பேர் ஆலோசனை சொல்கின்ற கட்டம் வந்துவிட்டது இந்த விடயத்திலே. சாதாரணமாக மற்றது ஒரு இவருக்கு தடுமல் இருந்தால் கூட தொலைபேசியிலே பேசும்பொழுது இருமி விட்டால் என்ன செக் பண்ணிக்கோ என்ற மாதிரி, அதாவது தடுமல் வருவதும் காய்ச்சல் வருவதும் இருமல் வருவதும் எதற்கென்று தெரியாத ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது முருகபூதி அவர்களே, நீங்கள் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து தற்பொழுது ஆஸ்திரேலியா எப்படி இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, தமிழ் மக்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் தொட்டு காட்டியிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மிக்க நன்றி. மிக்க நன்றி ராஜன், மிக்க நன்றி.